அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னை குறுக்குப்பேட்டையில் உள்ள சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்று மாணவ செல்வங்களே, நாம் காணவிருக்கும் வகுப்பு 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இயல் 8 கீழ் அமைந்துள்ள கவிதை பேழை ஞானம் என்ற தலைப்பில் அமைந்துள்ள கவிதையை நாம் இன்று காணவிருக்கின்றோம். இதை எழுதிய ஆசிரியர் திரு சோ வேணுகோபாலன் என்பவர். இந்த ஞானம் அப்படின்ற கவிதை வந்து நம்முடைய இந்த இயல் 8 அமைந்துள்ளது. அதாவது அறம் என்ற ஒரு பொருண்மையின் கீழ் இது வருகின்றது. அறம் அப்படின்னா என்ன? அந்த கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி. அறம் என்பது ஒழுக்க நெறி. அதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்வியல் விழுமியங்களை கொண்டிருக்க வேண்டும் என்பன போன்ற பல பொருள்களை நமக்கு தரக்கூடியது. இந்த அறத்தை பற்றி கூறும்போது நம்முடைய சங்ககாலம் தொட்டு இன்று வரை எழுதப்படுகின்ற அனைத்து இலக்கியங்களும் இந்த அறத்தை பற்றி கூறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கூறுகின்றது இல்லையா? அப்போ அறம் அப்படின்னா என்ன? அறம் என்பது நம்ம இதெல்லாம் அறம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடமை, ஒருவனுடைய கடமையை அவன் செய்யும்போது அங்கு அறம் வெளிப்படுகின்றது. தான தர்மங்கள் செய்யும்போது அங்கு அறம் வெளிப்படுகின்றது. உயிர்கள் மீது இரக்கம் கொள்ளும்போது அங்கு அறம் வெளிப்படுகின்றது. அறச்சாலை, அறக்கடவுள், அறப்பணி என்ற பல பரிமாணங்களில் இந்த அறம் என்பது என்ற சொல்லானது கையாளப்படுகின்றது. நம்முடைய சங்க காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே அறத்தை மையமாக கொண்டு வாழ்ந்தவர்கள். அவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அங்கு அறம் என்பது முதன்மையாக காணப்பட்டது. உதாரணமாக திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அந்த திருவள்ளுவர் தான் எழுதிய முப்பாலில் முதற்பாலாக அவர் வைத்தது அறத்துப்பால். அந்த அறத்துப்பாலில் கூட பார்த்திங்கன்னா அதை இல்லறவியல் துறவியறவியல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாரு. அதை ரெண்டாக பிரிக்கும்போது அந்த இல்லறத்து பற்றி அதிகமான குரல்களை நமக்கு கொடுத்துள்ளார். அந்த இல்லறத்தினுடைய முதுகெலும்பாக அவர் எதை சொல்கிறார்னா அறத்தை பற்றி தான் சொல்கிறார். உதாரணமாக நம்முடைய கல்யாண பத்திரிகையெல்லாம் அடிப்பாங்க இல்லையா, திருமண அழைப்பிதழ்கள். அந்த பத்திரிகைகள் அழைப்பிதழ்களில் பார்க்கும்போது முதல் வரியை என்ன கொடுத்துருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது ஒரு இல்லற வாழ்க்கைக்கு அன்பும் இருக்க வேண்டும், அறனும் இருக்க வேண்டும். அந்த ரெண்டு இருந்தால் தான் அந்த இல்லற வாழ்க்கை மிக சுமூகமாக நடக்கும் என்பதை அவர் அங்கு வலியுறுத்தி கூறுகின்றார். அதுபோல் திருவள்ளுவர் சொல்லும்போது நம்முடைய ஒரு மனித வாழ்வினுடைய கோட்பாடே பார்த்திங்கன்னா அறம் பொருள் இன்பம், அறம் பொருள் இன்பம், இந்த மூன்று தான் மனிதனுடைய கோட்பாடாக சொல்லுவாங்க. அதில் கூட முதன்மையாக வரக்கூடியது என்னதுன்னு பார்த்திங்கன்னா அறம். இது திருவள்ளுவர் கூட சொல்லும்போது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற அப்படின்றாரு. அதாவது நம்முடைய மனம், சொல், செயல் அந்த மூணை எடுக்கும்போது மனம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா நம்முடைய சிந்தனையை குறிக்கக்கூடியது. சிந்தனை ஒருவனுக்கு எவ்வாறு இருக்குதோ அந்த சிந்தனை தான் எதா வெளிப்படும், எண்ணமாக வெளிப்படும். அந்த எண்ணங்கள் தான் எதா வெளிப்படும், செயலாக வெளிப்படும். எனவே நம்முடைய சிந்தனையாக இருந்தால் அது அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் உங்களுடைய மாணவ வயசில் நீங்கள் என்ன அறத்தை பற்றி செய்ய முடியும் அப்படின்னா, உங்களுடைய கடமை என்னவோ, இப்போ உங்களுடைய கடமை என்ன, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், உங்களுடைய பாடத்தை வந்து நன்றாக படிக்க வேண்டும். இது உங்களுடைய பெற்றோர் உங்களிடம் எதிர்பார்ப்பது. எனவே உங்களுடைய அவரவர் அவர்களுடைய கடமைகளை செய்வது அறம் என்று அழைக்கலாம். இப்போ நான் ஒரு ஆசிரியர், என்ன சொல்லுவாங்க, ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய பணி இந்த ஆசிரியர் பணி, அதற்காக நான் என்னை அர்ப்பணித்து என்னுடைய மனசாட்சியோடு இந்த ஒரு பாடம் நான் நடத்துகிறேன் அப்படின்னா அதற்குரிய முன் தயாரிப்போடு வந்து மாணவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் நான் செய்வேனே. ஆனால் மாணவர்களுடைய உங்களுடைய சூழ்நிலைகளையெல்லாம் அறிந்து, ஒவ்வொரு மாணவர்களையும் நான் அறிந்து உங்களுக்கு நல்ல முறையில் நான் பாடம் கற்பித்தேன். ஆனால் நான் ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் என்ற ஒரு மன நிறைவு எனக்கு ஏற்படும். அது அறப்பணின்றது. அதனால தான் சொல்லுவாங்க ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று கூட நாம் சொல்லக்கூடியது.
இந்த அறம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முன்னால் காலத்தில் நம்ம யார் கடையெழு வள்ளல்கள் ஏழு பேர் இருந்தாங்க இல்லையா, பாரி ஓரி பேகன் உங்களுக்கு தெரியும். அந்த கடையெழு வள்ளல்கள் கூட அந்த கொடை மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறதில் ஒருத்தரை ஒருத்தர் மிஞ்சி வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதில் கூட ஒரு மன்னன் தன்னுடைய அரியணையை வாழ்க்கை அரச வாழ்க்கையை துறந்து எல்லாவற்றையும் இழந்து காட்டில் போயிட்டு மிக நலிந்த நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு மன்னன், ஒரு வள்ளல். அப்போ தன்னை தேடி வந்த அந்த புலவருக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, இறுதியில் தன்னுடைய தலையை கொடுத்து அந்த நாட்டில் வந்து அறிவிக்கிறாங்க. குமணன் அவருடைய தலையை கொண்டு வந்தீங்கன்னா இத்தனை ஆயிரம் பொற்காசுகள் சொல்கிறாரு. அப்போ அவரை தேடி வந்த அந்த புலவர் கிட்ட கொடுக்கறதுக்கு அந்த குமண வளல்கிட்ட எதுவுமே இல்லை, தன்னுடைய தலையை நீர் கொண்டு போய் கொடுத்து அதற்குரிய மதிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய வாழை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தலையை கூட அவர் கொய்து கொண்டு போங்கன்றார். அந்த அளவுக்கு வள்ளல்கள் கொடை வள்ளல்களாக வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதே போல் உயிர்கள் மீது இரக்கம் கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு கூட நம்ம என்ன சொல்லுவோம், பேசும்போது நல்லவங்கள்லாம் இருக்கிறனால தான் இந்த நாட்டில் மழை பெய்யுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனவே நல்லவை எங்கெங்கெல்லாம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் அறம் தழைத்தோங்குகிறது என்று கூறலாம். ஒரு பணக்கார வீடு, அந்த பணக்கார வீட்டில் ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நடவண்டியை தள்ளிக்கிட்டே போகுது. அப்போ அந்த பக்கம் ஒரு புலவர் என்ன செய்கிறாராம், பாட்டு பாடிக்கிட்டே வராராம். ஒன்று அந்த குழந்தை என்ன பண்ணுதான், புலவர் பாட்டு பாடிட்டு வந்ததை பார்த்த உடனே குழந்தைகிட்ட ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு, உடனே என்ன பண்ணுது அந்த குழந்தை தன்னிடம் உள்ள அந்த நடைவண்டி தள்ளிகிட்டே போச்சு பார்த்திங்களா, தன் நடையை கற்றுக்கொள்வதற்குள்ள நடைவண்டி அது அந்த புலவர்கிட்ட எடுத்து கொடுத்ததான். உடனே அந்த புலவர் பாடினாராம், நடை பயிலும் முன்னே கொடை பயின்றாயோ அப்படின்ட்டு அந்த புலவர் வந்து அந்த குழந்தைய வந்து பாராட்டுறார். பாருங்கள், அப்போ அந்த சங்க காலத்தில் குழந்தைக்கு கூட அந்த ஒரு கொடை உள்ளம் இருந்திருக்கிறது. எனவே அறம் அப்படின்னா இதுதான் என்னோட கருத்து. இப்போ நம்ம இயல் எட்டுனாவே அது அறத்தை பற்றி சொல்லக்கூடியது, புரிஞ்சுதா மாணவர்கள்? அந்த அறம் அப்படின்றது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிடணும். அப்போ அறம்னா என்ன, உயிர்கள் மீது நாம் இரக்கம் கொள்வது, நம்முடைய கடமைகளை நாம் சரிவர செய்வது, இது எல்லாமே தான் எதை குறிக்குது, அறத்தை குறிக்குது. நம்முடைய ராமலிங்க அடிகர்கள் என்ன சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னார். அதாவது அவர் என்ன செய்கிறார், பயிர்கள் மீது கூட இரக்கம் கொள்கின்றார் என்பதை அது குறிக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் அறன்றது மிக மிக முக்கியம். அந்த அறத்தின் கீழ் அமைந்தது தான் நம்முடைய இந்த புது கவிதை மரபை சார்ந்த ஒரு கவிதை தான் எது, கவிதை பேழை என்பது ஞானம் என்பது. அப்போ இதை சொல்லும்போது தீசோ வேணுகோபாலன் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கவிதையில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது, இந்த உலகம் இயங்குது, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு வருகிறது. பூமி சுத்தவே இல்லை, உலகத்தில் இயக்கமே இல்லை அப்படின்னா உயிர்கள் வாழ முடியுமா? நிச்சயமாக வாழவே முடியாது. எனவே உலகம் இயங்குவதால் தான் உயிர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ கடல் அலைகள் இல்லை என்றால் என்ன கிடையாது, கடல் இல்லை, எனவே அங்கும் ஓய்வில்லை. கடல் அடித்து கொண்டிருக்கிறனால அலைகள் அடிப்பதனால்தான் என்ன இருக்குது, அங்கே கடல் இருக்குது. எனவே எப்போ அந்த அலைகள் நின்று போகிறதோ அப்போ கடலுக்கும் அங்கே வேலையே இல்லை. எனவே இந்த உலகமானது இயங்கி கொண்டு இருக்கிற வரை இந்த உலகில் பேரோடும் போலோடும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவருமே நிச்சயமாக இயங்கி கொண்டு தான் இருக்க வேண்டும். நாம் என்ன வேலை செய்கிறோமோ அதை நம்முடைய மனதிற்கு திருப்தியாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்லும்போது சொல்லுவாங்க ஒரு கவிதையில், சுடும் வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், போராடும் வரை மனிதன், மனிதான் நீ போராடு. இது வந்து நான் சொல்லலை, நம்முடைய கவியரசு வைரமுத்துவனுடைய வைர வரிகள் இது. அதாவது மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டே தான் இருக்க வேண்டும். உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நிச்சயமாக போராட்டம், அதுதான் இந்த இயக்கம் என்பது. எனவே இந்த இயக்கத்தை பற்றிய ஒரு வரக்கூடியது அந்த ஞானம்ங்கிற ஒரு கவிதை. இப்போ ஞானம் அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு சிலரங்கள் சந்தேகம் வரலாம், ஞானம் அப்படின்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஞானம்னா என்ன சொல்லுவாங்க, ஞானம் ஆங்கிலத்தில் இதை விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட வந்து நான் போன வகுப்பில் வந்து பாடலாம் முடித்து கொண்டு அமர்ந்திருந்த போது ஒரு மாணவன் வந்து என்கிட்ட வந்து ஒரு சந்தேகம் கேட்டான். இதை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அடுத்த வகுப்பு வந்து ஞானம் எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாணவன் என்கிட்ட வந்து ஒரு சந்தேகம் என்ன கேட்டான்னா, அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு என்கிட்ட கேட்டான். இப்போ உங்களில் கூட பலருக்கு அந்த சந்தேகம் இருக்கலாம் இல்லையா, அறிவுனா என்ன ஞானம்னா என்ன. அப்போ இதே கேள்வியை தான் அன்று பகவான் ராமகிருஷ்ணர் வந்து
தன்னுடைய இருந்த சீடர்களுக்கு அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன அப்படின்னு பாடம் நடத்துகிறார். பாடம் நடத்தி முடிச்சிட்டார். முடித்தப்போ அவர்கிட்ட மூணு மாணவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். இருக்கும்போது அவங்களுக்கு புரியல, அவர் பாடமே முடிச்சிட்டாரு, ஆனால் கடைசியில் வந்து அவங்களுக்கு ஞானம்னா என்ன அறிவுனானது கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. அப்போ ஒரு நாள் நம்ம ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதனுடைய ரெண்டு என்ன விளக்கம், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் விளக்குறேன் அப்படின்ட்டு ஒரு அறையில் போயிட்டு அவங்க மூணு பேரையும் உட்கார வைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்து ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு அந்த ரூமில் போயிட்டு ஏதோ பண்ணிவிட்டு உடனே ஒரு சில நேரங்களில் வெளியே வந்துடுறார். உடனே இப்போ சொல்கிறார், நீங்கள் மூணு பேரையும் முதல்ல ஒரு மாணவன் அனுப்புகிறாரு. அங்கே என்ன இருந்து அவர் என்ன பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு டம்ளர், ஒரு டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தால் ஆன ஒரு டம்ளர், ஒன்று வந்து வெள்ளியான ஆள டம்ளர், இன்னொரு டம்ளர் வெண்கலத்தால் ஆன டம்ளர். இந்த மூணு டம்ளர்லேயுமே பால் வச்சுருக்கிறார், பசும்பால், நல்ல குங்கும பூ போட்டு நல்ல சூடாக நன்றாக காய்க்கப்பட்ட குடிப்பதற்கு ஒரு பாதாம் பால்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பால், ரொம்ப அருமையான டேஸ்ட், அந்த மாதிரி ஒரு பால் மூணு டம்ளர்லேயும் அவர் வச்சுட்டு வந்துட்டார். இப்போ முதல் மாணவன் போகிறாரு, போகிறன அவர் எதை எடுப்பார் நீங்களே நினச்சி பாருங்கள் பார்க்கலாம். தங்க டம்ளரில் உள்ள பால் எடுத்து அவர் குடிச்சிட்டார், குடிச்சிட்டு வந்து அமர்ந்தார். ரெண்டாவது மாணவர் போகிறாரு, பார்த்தார், ஐயோ தங்க கிண்ணத்தில் உள்ள பாலை முதல்ல உள்ளவர் குடிச்சிட்டாரு, சரி பரவாயில்ல போனால் போட்டோம் அப்படின்ட்டு என்ன செய்கிறார், வெள்ளி கப் டம்ளரில் உள்ள பாலை அவர் குடிக்கிறாரு. மூணாவது வந்து அடுத்த மாணவர் போகிறாரு, பார்க்குறாரு, அழுத்துக்கிட்டார், சே தங்கத்தில் உள்ள பாலும் நமக்கு கிடைக்கல, வெள்ளியில் உள்ள பாலும் நமக்கு கிடைக்கல, இந்த வெண்கலத்தில் உள்ள பால் தான் கிடைச்சதா அப்படின்ட்டு ஒரு வேண்டா வெறுப்போடு அவர் வெளியே இல்லாமல் என்ன செய்கிறார், குடிச்சிட்டு வந்து இந்த அறையில் அமர்ந்துடுறாரு. அமர்ந்து உட்காந்துடுறாரு. உட்காந்து முடித்த உடனே இப்போ வராரு ஆசிரியர், யார், பரமஹம்சர் ராமகிருஷ்ணர் வராரு. வந்து என்ன உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ முதல்ல உள்ள மாணவர் சொல்கிறார், நான் போனேன் குருவே, இது மாதிரி போன உடனே தங்கத்தில் இருந்தது நான் ரொம்ப சந்தோஷமாக குடித்தேன். அப்போ ரெண்டாவது மாணவர் சொல்கிறார், நானும் போனேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீங்கள் சொன்னதை வந்து நான் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அதில் உள்ள பாலை குடிச்சிட்டேன். மூணாவது மாணவர் வாய் திறந்தவொடனே அப்படி அழுதுட்டார், எனக்கு தங்கமும் கிடைக்கல வெள்ளியும் கிடைக்கல, போனால் போட்டுன்ட்டு அந்த வெண்கலத்தில் உள்ள பாலை நான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்ட்டு மூணு பேருடைய குறைகளையும் சொல்கிறாங்க. உடனே நம்ம குரு சொல்கிறாரு, மூணில் வச்சதுமே ஒரே பால், பசும்பால், மூணுலேயுமே குங்குமமும் கலங்கிருந்தது, மூணுமே ஒரே தன்மை உடைய, ஒரே சக்தி உடைய, சுவை உடைய பால் தான், அதை நீங்கள் ஏன் அந்த மாதிரி குடிக்கும்போது நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் அந்த பாத்திரத்தை பார்த்தீங்க பார்த்தீங்களா, தங்க டம்ளரா இது, வெள்ளி டம்ளரா வெண்கலமான், அதுதான் உங்களுடைய அறிவு சார்ந்தது. ஆனால் ஞானம் என்பது அந்த மூணு டம்ளர்லேயும் உள்ள பாலை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுதான் ஞானம். அப்போ ஞானிகள் என்ன செய்வாங்கன்னா பாத்திரத்தை பார்க்க மாட்டாங்க, அந்த பாத்திரத்தில் உள்ள பொருள் என்ன, பண்டம் என்ன என்று தான் பார்ப்பார்கள். எனவே பாத்திரத்தை நீங்கள் பார்த்தது உங்களுடைய அறிவு சார்ந்தது. நீங்கள் அந்த பாத்திரத்தில் உள்ள பொருளை பார்த்திருப்பீர்களானால் அதுதான் ஞானம் என்று அந்த ஞானத்துக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை குரு தன்னுடைய மாணவர்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்தாரு. இப்போ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுதா? அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன? அறிவு வந்து நம்மளோட அப்பாற்பட்டு நம்ம சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னதுமா ஞானம். அடுத்தது பாருங்கள், இப்போ இதுதான் நம்முடைய பாடப்பகுதி. இன்று இப்போ அந்த ஞானம்ங்கிற பாடப்பகுதி எழுதிய ஆசிரியர் யார், திருசோ வேணுகோபாலன் அவர்கள். இவர் பிறந்த ஆண்டு 7/11/1929 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இவர் பிறக்கிறாரு. பிறந்த இடம் எங்கே அப்படின்னா திருவையாறு. திருவையாறு எங்கே இருக்குது, தஞ்சாவூர் மாவட்டத்தில். 5 நதிகள் கடந்து போகும்போது கடைசியாக காவிரி ஆறு வரும். அந்த காவிரி ஆறு பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் தான் திருஐஆறு, அதுதான் திருவையாறு என்று அழைக்கப்படுகின்றது. அங்கு பிறந்தவர் இவர். தன்னுடைய கல்வி இளங்கலைனா உங்களுக்கு தெரியும், காலேஜ் படிக்கிறது, பிளஸ் டூ முடிச்சுட்டு 12ஆம் வகுப்பு முடித்துட்டு போன உடனே தன்னுடைய இளங்கலையை பிஎஸ்சி அறிவியல், பிஎஸ்சி சயின்ஸ் படிக்கிறாரு. எங்கேனா சென்னையில் உள்ள லயோலா கல்லூரியில் அவர் கற்றார். அடுத்தது அவர் எங்கே படிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் ஒரு மெக்கானிக்கல் பொறியியல் வல்லுநராக இருந்தார். அது எங்கே படிக்கிறான்னா ராஜஸ்தானில் பிலானியில் படித்தார். அடுத்தது அவர் எங்கே வேலை செய்தார்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதவி பேராசிரியராக மணிப்பூர் நகரில் உள்ள ஒரு பொறியியற்காரர், மணிப்பூர் எங்கேருனா கர்நாடகாவில் உள்ள ஒரு கல்லூரியில் ஒரு உதவி பேராசிரியராக பணியாற்றினார். அப்படி பணியாற்றக்கூட ஒருத்தர் இந்த கவிதை எழுதியிருக்கிறார். நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். ஒரு பொறியியல் வல்லுநர், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு புது கவிதை எழுதியிருக்கிறார் என்பது ஒரு சிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா
அவர் அந்த கல்லூரியில் வேலை செய்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1959 சீசு செல்லப்பா என்பவர் என்ன பண்ணுறார், எழுத்து அப்படின்ற ஒரு பத்திரிகையை தொடங்குறார். அந்த எழுத்துன்ற பத்திரிகையில் நிறைய பேர் எழுத முன் வர்றதுக்கு அவருக்கு அழைப்பு கொடுக்குறார். அந்த நேரத்தில் முதன் முதலாக அதில் புதுக்கவிதை எழுதி புதுக்கவிஞர் அப்படின்ற ஒரு பெருமைக்குரியவராக இருந்தவர் தான் நம்முடைய ஐயா திருசோ வேணுகோபாலன் அவர்கள். அடுத்தது பாருங்கள், இவர் வந்து ரெண்டு கவிதை தொகுப்பு எழுதியிருக்கிறாரு, ஒன்று கோடை வயல், இன்னொன்று மீட்சி விண்ணப்பம். கோடை வயல், மீட்சி விண்ணப்பம், இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது ஒரு மதிப்பெண்ணுக்காக கேட்கக்கூடியது. எனவே உங்களுக்கு புத்தகத்தில் அதை அடிக்கொட்டுன்ட்டு வச்சுக்கோங்க. கேட்பாங்க, அவரோட ஞானம் என்கிற கவிதை பிழை இடம்பெற்ற கவிதை தொகுப்பு எது அப்படின்னு கேட்டான், என்ன சொல்லணும், கோடை வயல். அப்புறம் அவர் எழுதி உள்ள மற்றொரு கவிதை தொகுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா மீட்சி விண்ணப்பம். புரிஞ்சுதா மாணவர்கள்? அவர் பிறந்த இடம் திருவையாறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இதான் அந்த மீட்சி விண்ணப்பத்தினுடைய அந்த புத்தகத்தினுடைய அட்டை பகுதி, அதுபோல் கோடை வயல். இந்த இரண்டு கவிதை தொகுப்புமே நம்ம திருசோ வேணுகோபாலன் ஐயா அவர்களால் எழுதப்பட்டது. இப்போ இதனுடைய அந்த பாட்டு பார்த்திங்கன்னா கோடை வயல் என்கிறதுல அந்த ஞானம் என்ற தலைப்பு வந்து இந்த பாடல் தான். இந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னு இதை பாருங்கள். அடுத்தது அதனோட உட்பொருள் என்னன்றதை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பாரு, சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்று உடைக்கும், தெருப்புழுதி வந்து ஒட்டும், கரையான் மண் வீடு கட்டும், அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன் புது கொக்கி பொருத்தினேன், கால கழுதை கட்டரும்பான இன்றும் கையிலே வாழித்தண்ணீர் சாயக்குவளை, கந்தை துணி கட்டை தூரிகை அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்திடில் உலகமில்லை. புரியுதா பாருங்க, மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும், தெருப்புழுதி வந்தொட்டும், கரையான் மண் வீடு கட்டும், அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன் புது கொக்கி பொருத்தினேன், கால கழுதை கட்டரும்பான இன்றும் கையிலே வாழி தண்ணீர் சாய குவளை, குவளை கந்தை துணி கட்டை தூரிகை அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்திடில் உலகமில்லை. அந்த பக்கத்தில் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாளரத்தின் கதவுகள் பார்த்தீங்களா, அதான் அந்த கதவுகள், அந்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாள் சதுர வடிவத்தில் இருக்கு இல்லையா, அதான் என்னதுமா அந்த, அதுதான் வந்து சட்டம். இந்த கவிதையை நம்ம மேலோட்டமாக பார்த்தோன்னா என்ன தெரியுது, ஒரு ஜன்னல், சாளரம் அப்படின்றது வந்து குறிக்கக்கூடிய சொல் என்னென்னா ஜன்னல், சாளரம்னா ஜன்னல். இது வந்து தமிழ் சொல் கிடையாது, ஒரு போர்த்துகீசிய சொல், அதுதான் சாளரம் என்பது, சன்னல் என்பது ஒரு போர்த்துகீசிய சொல். இந்த கவிதையை நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒரு ஜன்னலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அன்றாட பணி, நம்ம நாள்தோறும் செய்யக்கூடிய ஒரு பணி, ஒரு வேலை போல் அது தெரியுது. ஆனால் அதை உள்ளார்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன தெரியுது, இந்த கவிதையில் ஒரு சமுதாயத்தை நம்ம எவ்வாறு சீர்திருத்த வேண்டும், இந்த சமூகத்தை எவ்வாறு சீர்தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற அந்த அறப்பணியினுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லக்கூடியதான் இந்த கவிதை. புரியுதா, அதாவது இது மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு ஜன்னலில் தூசி தொடச்சி எப்படிலாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிந்தாலும் இதனுடைய உள்ள அர்த்தம் என்னென்னா ஒரு சமுதாயத்தை, இந்த சமூகத்தை எவ்வாறு சீர்தூக்கி நிறுத்த வேண்டும், எவ்வாறு சீர்திருத்த வேண்டும் என்ற பல செய்திகளை, அந்த அறப்பணிகளை பற்றி இது சொல்கின்றது. பாருங்கள், அந்த சட்டம், சாளரத்தின் கதவுகள் சட்டம், அதாவது இந்த கதவு பொருந்துறதுக்காக வீட்டில் என்ன செய்வாங்க, நிலக்கால் வைப்பாங்க இல்லையா, கதவுகள் பொருந்துறதுக்காக வீட்டில் நிலக்கால் வைப்பாங்க. இந்த நிலக்கால் வைப்பது போன்று இந்த ஜன்னல் வந்து கதவு பொருந்துவதற்காக அந்த நாலு பக்கம் வைக்கப்பட்டுள்ளதோட பேர் தான் சட்டம். இந்த நிலைக்கால் உதவு போல் அந்த சட்டத்தை வச்சுருக்கிறாங்க. இதில் சாளரத்தின் கதவுகள் சட்டம், அதான் அந்த ஜன்னலில் வைக்கக்கூடிய அந்த சட்டங்கள் காற்று உடைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், காற்று வேகமாக வந்து அடிக்கும்போது அந்த கதவுகள் வந்து என்ன செய்யும், படார் படார் என்ற ஒரு சத்தத்தோடு இருக்கும். அடுத்து தெருப்பொழுதி ஒட்டும், தெருப்பொழுதி எப்படி வந்து ஒட்டும், நம்ம சாலைகளில் வாகனங்கள் போகும்போது அதில் உள்ள தூசிகள் வரும், வேறு தெருவை வந்து பெருக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுத்தம் செய்யும் போது அங்கே உள்ள புழுதிகள்லாம் கூட வந்து என்ன செய்யும், நம்முடைய அந்த சாளரம் ஜன்னல் கதவுகளில் வந்து ஒட்டும். அடுத்தது கரையான் மண் வீடு கட்டும், கரையான் எப்போ வந்து வீடு கட்டும், அதாவது மழை நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா கரையானால் தரையில் வந்து மண் வீடு கட்ட முடியாது, அப்போது என்ன செய்யும், மரங்களில் வந்து தான் மண் வீடு கட்டும்.
அந்த நேரத்தில் அந்த அங்கே மண் வீடு கட்டும். எனவே அதே நம்ம என்ன செய்யணும், அப்பப்போ சுத்தம் செய்ய வேண்டியது வரும். அன்று துடைத்தேன், அன்னைக்கு அதே மாதிரி நான் அந்த ஜன்னல் அதெல்லாம் இருந்தப்போ சுத்தம் செய்தேன். சாயம் அடித்தேன், சாயம்னா எதை குறிக்குது, நம்ம பெயிண்ட் அடிக்கிறோன்ற இல்லையா, பல வண்ணங்களில் வீடுகளில் வர்ணம் தீட்டுவது, அதுதான் சாயம் அடித்தேன். புது கொக்கி பொருத்தினேன், நம்ம கதவில் வந்து தாழ்பால் போடுவோம் இல்லையா, அதாவது வந்து காற்றில் அடிச்சுக்கிட்டே இருக்காமல் இருக்க தாழ்பாடு போடுவோம், அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, புது கொக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. புது கொக்கி பொருத்தினேன். அடுத்தது கால கழுதை கட்டரும்பான இன்றும் கையிலே, அதாவது கால கழுதை என்ன ஆகுது, கட்டரும். அந்த ஒரு முதிர்ந்த வயதில் கூட, காலம் கடந்து போன நேரத்தில் கூட நம்ம என்ன செய்கிறோம், காலமாகி அந்த கழுதை கட்டரும்பான தேய்ந்து போன பிறகும் கூட, காலம் கடந்து போனால் கூட பரவாயில்ல, மீண்டும் மீண்டும் நான் அந்த பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வாறு, மீண்டும் வாளி தண்ணீர், ஒரு வாளியில் தண்ணி வச்சுருக்கிறாங்க, சாய குவளை, வண்ணங்கள் கலக்கப்பட்ட ஒரு குவளை, கந்தை துணி, அதை துடைப்பதற்கான ஒரு கந்தை துணி, கட்டை தூரிகை, அந்த பெயிண்ட் அடிக்க ப்ரஷ்ன்னு வாங்கலையே அதான் என்னது, கட்டை தூரிகை. அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்திடில் உலகமில்லை. இது வந்து ஒரு அறப்பணியாக நம்ம அதை என்ன செய்கிறோம், வீட்டில் அந்த ஜன்னல் கதவு வந்து துடைப்பதை வந்து நம்ம ஒரு அறப்பணியாக செய்துக்கிட்டே இருக்கிறோம். எனவே அதை அந்த அந்த பணியை வந்து நம்ம என்ன செய்ய, மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது செய்து கொண்டு இருக்கும்போது தான் அந்த மீண்டும் அந்த ஒட்டரை வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு முறை பாருங்கள், சாளரத்தின் கதவுகள் சட்டம். அப்போ சாளரம்னா என்ன சொன்னேன், ஜன்னல், நம்முடைய ஜன்னல் தான் என்ன சொல்லுவாங்க, சாளரம். இது வந்து தமிழ் சொல் கிடையாது, ஒரு போர்த்துகீசிய சொல். எனவே இதுதான் அந்த சட்டம், பார்த்தீங்களா, இதுதான் சட்டம். இந்த ஜன்னல், ஜன்னலில் வந்து இதை தான் என்ன சொல்லுவாங்க, சட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து அதனுடைய கதவுனா இதுதான் சட்டம். இதே போல் கதவுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிலைக்கால் இருக்கும், அதே மாதிரி சதுரமாகவே இருக்கும். எனவே இந்த சட்டத்திற்குள் இது பொருந்தி காணப்படுகின்றது. அடுத்தது காற்று உடைக்கும். இப்போ காற்று வந்து வேகமாக வீசும்போது என்ன செய்யும், அந்த கதவு வந்து படார் படார்னு நமக்கு வந்து சத்தத்தை கொடுக்கும். எனவே அங்கே பொறுத்துறது தான் என்னது, கொக்கி. அந்த சத்தம் வராமல் இருக்கிறது தடுக்கிறது தான் அந்த கொக்கி. தெருப்புழுதி வந்து ஒட்டும், புரியுதுல, தெருப்புழுதினா என்னது, தெருவில் உள்ள வாகனங்கள் போகக்கூடிய அந்த புகைகள் தூசிகள் எல்லாமே வந்து அந்த ஜன்னல் என்ன செய்யும், அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கும். அன்று துடைத்து நம்ம வீட்டில் என்ன செய்வோம், எப்போவுமே தூசிகள் வந்து தொட்டின உடனே நம்ம ஒற்றை அடிப்போம், தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. கரையான் வந்து மண் வீடு கட்டும். கரையான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி மழை காலங்களில் தரையில் மண், அதுக்கு வீடு கட்ட முடியாது. எனவே மரம் எங்கே இருக்குது அங்கே போய் தான் என்ன செய்யாது, வீடு கட்டும். அடுத்தது பாருங்கள், அன்று துடைத்தேன், அன்றைக்கும் நான் அதை தொடச்சி சுத்தம் பண்ணேன். அப்புறம் சாயம் அடித்தேன், அதுக்கு தேவையான வர்ணங்கள் வந்து பூசினேன். புது கொக்கி பொருத்தினேன், அந்த கதவு வந்து அடிச்சு அடிச்சு நான் கொக்கி துருப்பிடிச்சி பழசாயிடுச்சு, எனவே நான் புதுசாக கொக்கி போடுறேன். காலக்கழுதை கட்டரும்பான இன்றும், காலக்கழுதை அதாவது காலங்கள் ஓடிச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, வயதாகி கொண்டே இருக்கிறது. எனவே அந்த மாதிரி போகும்போது இன்றும் கையிலே, அதே மாதிரி அன்று என்ன பண்ணி செய்தனோ அந்த பணியை நான் மீண்டும் என்ன செய்கிறேன், ஒரு வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். சாய குவளை, அதே வண்ணங்கள் கலக்கப்பட்ட ஒரு குவளை என்கிட்ட இருக்குது. கந்தை துணி, அதை தொடச்சி சுத்தம் பண்ணுறதுக்கான துணி என்கிட்ட இருக்குது. கட்டை தூரிகை, அது அந்த ப்ரெஷ் சொன்ன இல்லையா, அந்த ப்ரெஷ் பெயிண்ட் அடிக்கிறது, அந்த வர்ணங்களை பூசக்கூடியது. அடுத்து அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்திடில் உலகமில்லை. அந்த அறப்பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வாறு இந்த வீட்டு ஜன்னலை சுத்தம் செய்யக்கூடிய பணி எவ்வாறு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமோ, அதாவது திருப்பி திருப்பி தூசிப்படியும் அழுக்காகவும் கொக்கி உடையும், இதெல்லாமே நம்ம என்ன செய்வோம், மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய ஒரு பணி. அதுபோன்று நம்முடைய உலகில் நாம் வாழும் வரை இந்த அறம் என்பது நம்மளோடு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அறம் கண்டிப்பாக நம்மளோட தான் இருக்கணும், நாம் அந்த அறப்பணியை மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் தான் நாம் மனிதன். அதை இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சாளரத்தின் கதவுகள் சட்டம் நம்முடைய உலகத்தினுடைய, நம்ம நாட்டினுடைய சட்டமாக இருக்கலாம். அதற்குள்ள நம்ம பொருத்தி பார்த்தோன்னா தெரியும், கதவு வந்து எவ்வாறு அடிக்கிறது, அதுபோல் நாட்டினுடைய சீர்கேடுகள் அடித்து கொண்டே இருக்கும், நமக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும். என்ன வேணாலும் வந்தாலும் நாம் நாமவே இருக்க வேண்டும். அது எவ்வாறு அடித்து தூய்மை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அதுபோன்று நாம் நம்முடைய மனதை, நம்முடைய சமுதாயத்தில் வாழும்போது இந்த சட்டத்தை எவ்வாறு காற்று அடிக்கிறதோ அதுபோல் நம்ம வந்து அதை உருவகப்படுத்திக்கலாம். புரியுதா, உருவகப்படுத்தி பார்க்கும்போது நம்முடைய மனசு எடுத்துக்கோங்க, நம்முடைய மனதை உலகத்தை நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் இருக்கலாம், மனிதர்கள் மூலமாகவும் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் வழியாகவும் பல சமுதாய சீர்கேடுகளாக இருக்கலாம், பல எதிர்மறை எண்ணங்களும் நம்மை தாக்கலாம். இருந்தாலும் அவ்வப்போது நம்ம என்ன செய்யணும், நம்மையே நம்ம சுய பரிசோதனை செய்து பார்த்து எவ்வாறு வீட்டு தொடச்சி தூய்மைப்படுத்துகிறாங்களோ அதுபோல் நம்மளே நம்முடைய மனதிலுடைய எண்ணங்களை நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும்.
வைத்து கொண்டு எவ்வாறு அந்த கந்தை துணிகள் கொண்டு பார் மீண்டும் தெருப்புழுதிகள் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது. அவங்க அந்த பணியை வந்து திருப்பியும் செய்கிறாங்க. வாளி தண்ணீர் சாய குவளை கந்தை துணி கட்டை தூரி, இதை கொண்டு தன்னுடைய பணி எவ்வாறு மீண்டும் மீண்டுமாக செய்து தூய்மை கொண்டு இருக்கின்றார்களோ அதுபோல் நாமும் இந்த சமுதாயத்தில் பிறந்தது முதல் இறக்கும் வரை நம்மால் முடிந்தவரை நற்பணிகளையும் அறப்பணிகளையும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்கிறோம் அப்படின்னு அதான் அறப்பணி. புரிதாமானவர்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்நாளில் அந்த அறப்பணியை கண்டிப்பாக செய், தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, நம்மால் பிறரையும் நாம் வாழ வைக்க வேண்டும், நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும், உயிர்கள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும், உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும், இதுதான் அறம். எனவே இந்த அறப்பணிகள் உலகம் இருக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அறப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இன்று கூறி அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.